செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நடுவில் வாகனம் வருவதற்கு வழிவிட்டு இரண்டு பக்கமும் தனித்தனியாக செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆயிரவர்கள் வந்துவிட்டார்கள். ஆகவே அனைத்து இணை மக்களுமே பேருந்து நிறுத்தத்திற்கு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். கொடியா அத்தாடி வேளாங்கண்ணி தோத்தன் போல இருக்கு. ஊர் மக்கள் Thank you.
கோவில் ஒற்றை தரும் ஒரு நாளே மேலானது என்றும்
கடவுள் எத்துணை எளியவர் என்று சுவைத்திருப்பார்கள் என்றும் திருப்பாடல் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். கதிரவனும் கேடையுமாய் இருக்கின்ற கடவுளது அருளையும் மேன்மையையும் சுவைக்க உதவும் இக்கோவிலின் உரைவாயிலை நம் ஆயிரவர்கள் இப்பொழுது திறந்து வைக்கிறார்கள். ஆனந்த் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அமைக்கப்பட்ட இந்த கொடித்துணியில் வைக்கப்பட்டுள்ள கல்வெட்டை திறந்து வைக்க திருச்சி திருச்சிரவுணை சபை ஆலோசகர் பணியாளர் சகாயராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கொடி துணில் அமைக்கப்பட்டுள்ள கல்வெட்டை திறந்து வைக்க திருச்சி திருச்சிலுவை சபை ஆலோசகர் அருள் பணியாளர் சகாயராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். புனித சூசையப்பர் கோயில் வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கொடி துணையும் நம் விண்ணக தந்தையின் சொத்து மகனான வளர்ப்பு தந்தையுமான புனித சூசையப்பரின் வணக்கத்திற்குரிய திருவுருவம் தாங்கிய திருவிழா கொடியை மச்சித்து புனிதப்படுத்தி திருவிழா கொடியை கொடி தூணில் உயரே ஏற்ற நம் அன்பு ஆயில் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நாம் அனைவரும் இந்த திருநிகழ்வில் பக்தியோடு பங்கேற்போம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, தருமையாக மாலை வேளைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம். புனித சூசையப்பர் கோவில் வளாகத்தில் இந்த ஊர் மக்களை மட்டுமல்ல இந்த பகுதி வாழ் மக்களை எல்லாம் புனிதாய் மக்களாக ஒன்றிணைப்பதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, உங்கள் பெயரில் நீங்கள் கூறியிருக்கின்ற மக்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும் எங்களுடைய கோயில் சிறப்பு நிகழ்ச்சிகளை தொடங்குவதற்கு ஏதுவாக இந்த கொடித்தூணை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். இதை ஆசிர்வதையும் இதற்கு பொருளுதவி செய்த நல்ல உபகாரிகளையும் ஆசிர்வதிக்கின்றோம். எங்களுடைய ஊரின் தங்கின் பாதுகாவலரான புனித சூசையப்பருடைய திருநாளை கொண்டாட நாங்கள் சிறப்பாக தயார் செய்திருக்கின்ற புனித சூசையப்பருடைய கொடியை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தியவர்கள். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல எங்களுடைய உள்ளங்களும் விண்ணக நோக்கி உயர்த்தப்படுவனவாக இந்த அவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உன் திருமகன் திருமகனின் தந்தையும் எங்களுடைய பாதுகாப்பருமான புனித சூசையப்பருடைய புண்ணிய வாழ்வை நினைவு கூர்ந்து அவர் தன் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்த மக்களாக
நாங்களும் வாழ அருள் பகுதியாக
மனித அனைவரும் எதுவும் இறைவசத்துக்கு வந்து சாத்துவதற்கு அடையாளமாக விளங்குகின்றது. இந்த உண்மைகளை நம்முடைய உள்ளத்தில் இருத்தி ஒரு நிமிடம் அமைதியாக கொண்டாடுவோம். தனிப்பட்ட அன்பையை கொள்கின்றேன். இதனால் பாதகத்தையே நீர் மக்களை பேணி பராமரிப்பது மட்டுமல்ல, அரவணைக்கும் பொது பேரத்தினால் பாதத்திலிருந்தும் அவர்களை விடுவிக்கின்றேன். நீரை அவர்களை தலையாட்டிய கிறிஸ்துவிடம் இடையராக கூட்டிச் செல்கின்றேன். ஏனெனில் பாதங்களை படித்த மனிதர் திருமுழுக்கு ஊற்றில் இறங்கி கிறிஸ்துவோடு இறந்து அவரோடு உயிர்ப்பு அவரது உடலின் உறுப்புகளாக மாறவும் நிறைவாழ்வுக்கு உரிமையாளராக திகழவும் இறக்கமாய் திருமணமானே. எனவே இத்தண்ணீரை ஆசிர்வதித்து சுகப்படுத்தியவர் எங்கள் மீதும் இக்கோயிலின் சுவர்கள் மீதும் கழிக்கப்படும் இத்தண்ணீர் கிறிஸ்துவின் எங்களை தூய்மையாக்கி தூய ஆமையின் கோவிலாக மாற்றுகின்ற திருமுழுக்கின் அடையாளமாக இருக்கின்றது. இக்கோவிலில் பத்து சிறப்புடன் கொண்டாடப்படும் திருச்சடங்குகளில் பங்கு கொள்கின்ற நாங்களும் எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவரும் விண்ணக இசைவு போதனால் வந்து செய்கிற அருள் உள்ளீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் கொண்டாடுகிறோம்.
Oh,
செய்யும்